ஹே ஹாய் கைஸ், நாம இப்ப பார்க்க போற படம் ஃபியூஜிட்டிவ். இது 1993ல ரிலீஸ் ஆன ஒரு அதிரடியான படம், சஸ்பென்ஸ் ஃபுல் த்ரில்லர் நிறைந்த ஒரு டிடெக்டிவ் மூவி. இந்த படத்தோட எண்ட்ல வர ட்விஸ்ட் வேற லெவலா இருக்கும். இந்த எவர்கிரீன் கோல்டன் மூவிஸை எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது அந்த அளவுக்கு இந்த படத்துல ரஜினி அங்கிளும் கமல் அங்கிளும் ஒரே படத்துல நடிச்சா எந்த அளவுக்கு கெதா இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த படம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவன் இல்லன்ட்டு ஹாரிசன் ஃபோர்டும் டாம் லீ ஜோன்ஸும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அந்தஸ்து நிறைந்த பெரிய டாக்டர் அவரோட வைஃப் படுகொலை பண்ணப்பட்டுறாங்க. அவரோட வைஃப் கொலை பண்ணது அவர் தான்ட்டு அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. கோர்ட்ல அவருக்கு டெத் சென்டென்ஸும் வழங்கப்பட்டிருது. எதிர்பாராத விதமா அந்த இடத்துல இருந்து அவர் தப்பிக்க நேரிடுது. அவர் தப்பிச்சு அவர் வைஃப கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சாரா, அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சாரான்னு சொல்லக்கூடியதான் இந்த கதை. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு, அழகான பொண்ண ஒருத்தன் படுகொலை பண்றான். அவன் யாரு என்னன்னு தெரியல. அந்த இடத்துல டைட்டிலும் ஓடிட்டு இருக்கு. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் ஹெலன். அதே சமயத்துல அவங்களோட கணவர் ரிச்சர்ட் அந்த வீட்டுக்கு வர்றாரு. தன் மனைவியோட அலங்காரமான அந்த வீட்டை பாத்துட்டு இருக்காரு. ரோஸ் பூக்கள்லாம் இதழ்கள்லாம் சிதறி கிடக்கு. அது மட்டும் இல்ல, ஏதோ சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. இருந்தாலும் இவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம், அது வெட்டிங் டேவா என்னன்னு சரியா தெரியல, பட் அவருக்கு சந்தோஷம். அவரு அவங்கள பாக்குறதுக்காக உள்ள போய் பார்த்தா அவங்க ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. பக்கத்துலயே ஒரு அண்ணியன் நின்னுட்டு இருக்கான். அவனை பிடிச்சு அவனை அடிச்சு அவனை பிடிக்கிறதுக்குள்ள அவன் இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அதுக்குள்ள போலீஸ்க்கும் இவங்க கால் பண்ணிருக்காங்க. இவரும் போலீஸ்க்கு கால் பண்றாரு, தன் மனைவியை யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்னு. போலீஸும் வந்து அவரை கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அவரு தான் அந்த இடத்துல இருக்கிறதுனால அவரு தான் சஸ்பெக்டா இருக்க முடியும். ஏன்னா அவர் உடம்பு ஃபுல்லுக்க பிளட்டா இருக்கும். சோ அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. பிரஸ் மீடியா எல்லாம் வந்துருது. ஊர்லயே பெரிய ஆளு, அது மட்டும் இல்ல பெரிய புகழ்பெற்ற டாக்டர் வேற. சோ அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கிரைம் சீன்ல நோ ஃபோர்ஸ்ட் என்ட்ரி, யாரும் அத்துமீறி வரல. சோ இவர் தான் வீட்டுக்குள்ள இருந்தாரு, இவர் தான் குற்றவாளின்னு நிரூபிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இவர் ரொம்ப கதர்றாரு. என் ஒய்ஃப் வேற இறந்துட்டா, கொலை பண்ணவன் ஒருத்தன், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதை விட்டுட்டு என்ன பழி சொல்றீங்களே அப்படின்னு எவ்வளவோ வாதாடி பாக்குறாரு, முடியல. அது மட்டும் இல்ல, கோர்ட்லயே இவருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துறாங்க. இவரோட மனைவி இருந்த குழப்பத்துல இவர் இருப்பாரு. சோ அவரால எதிர்த்து கூட வாதாட முடியாத நிலைமையில இருக்கும். அவரை எதிர்த்து போராடுறதுனால இவர் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாருன்ட்டு அவருக்கு தீர்ப்பும் கொடுத்துறாங்க. சில கைதிகள் எல்லாம் அவர் கூட்டிட்டு போறாங்க. ஒரு மினி பஸ் மாதிரி இருக்கு. அந்த பஸ் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒருத்தனுக்கு காக்கா வளர்ப்பு வந்துருது அந்த கைதிகள்ல ஒருத்தனுக்கு. சோ அவனை காப்பாத்தணும் அப்படின்ட்டு அங்க இருக்க கைதிகள் எல்லாம் சொல்ல, இவரும் அதே இடத்துலதான் இருக்காரு அந்த பஸ்ஸுக்குள்ள. அவனை காப்பாத்த ஒரு போலீஸ்காரர் முன் வருவாரு. அவரை இவன் தாக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறான். அந்த பஸ்ஸுக்குள்ளே பெரிய கலவரம் ஆயிடுது. அதே சமயத்துல எதிர்பாராத விதமா இந்த பஸ் கவுந்து ஒரு பள்ளத்தாக்குல விழுந்துருது. அந்த பஸ் விழுந்த இடம் ஒரு ட்ரெயில் டிராக்கு. ஒரு பக்கம் ட்ரெயின் ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கும், உள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் பலத்த அடி. நம்ம ரிச்சர்டுக்கு கொஞ்சம் தான் அடிபட்டு இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ரெண்டு போலீஸ் ஆபீசரை காப்பாத்திட்டு அவரும் வெளியில குதிச்சிடுறாரு. அந்த சமயத்துல வந்த ட்ரெயின் பலமா அந்த பஸ் மோதி பயங்கர கிராஷ் ஆகும். ட்ரெயின் எல்லாம் கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்டா பிரிஞ்சு அப்படியே வெளியில வரும். ஆக்சிடென்ட்டே பாக்குறதுக்கே பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். இவரு நல்ல வேலையா ஒரு பிரிட்ஜு கடியில ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. சோ அவரு அந்த இடத்துல காப்பாத்தப்படுறாரு. அடுத்த சீன்ல இவர் இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்ணுவாரு. அப்போ இவரு காப்பாத்துன ஒரு கைதி என்ன பண்ணுவா, எங்க போறீங்க எங்க கூட வாங்கணும்னு அடுத்த சீன்ல காட்டுறாங்க. இவரு தப்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தது ஒரு போலீஸும். அவரு என்ன பண்ணுவாரு, ஒரு சாவிய கொடுத்து கையில இருக்க விலங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிச்சர்ட், ட்ரெயின் வேகமா வருது, முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க பாருங்கன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசர் சாவிய கொடுத்திருப்பாரு. அந்த சாவிய வாங்கி கை கட்ட மட்டும்தான் இவர் அவுப்பாரு, கால் கட்ட அவுத்திருக்க மாட்டாரு. இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அவரு தப்பிச்சு போயிடுறாரு. அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு எல்லாரும் வராங்க. போலீஸ் ஆபீசர்ல இருந்து டிடெக்டிவ்ல இருந்து எல்லாம் வராங்க. நம்ம டிடெக்டிவா அந்த இடத்துக்கு டாம் லீ ஜோன்ஸ் வர வந்த உடனே அங்க இருக்கிற இன்னொரு டிடெக்டிவ் ஆபீசர் சொல்றாரு, வாங்க வாங்க இப்பதான் வந்திருக்கீங்களா, இது மாதிரி நடந்துருச்சு. டக்குன்னு அவரு யோசிக்காம, ஆமா கால கட்டின செயின் எங்க இருக்கு, கால் எங்க அப்படின்னு கேப்பாரு டிடெக்டிவ். ஒரு 20 கிலோமீட்டருக்கு தேடி பாருங்க, இங்க இருக்கிற கைதிகள் எல்லாம் தப்பிச்சிருக்காங்க, இது ஆக்சிடென்ட் கிடையாதுன்னு சொல்றாரு. அது எப்படி சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த பஸ்ஸுக்குள்ள அடிபட்டு கிடப்பாரு, பட் கொஞ்சம் சீரியஸா தான் இருப்பாரு. அவரை காப்பாத்துறோம்னா அவரு உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. சோ இது வந்து திட்டமிட்டு அவங்களா தப்பிக்கணும்னு நினைச்சதுனாலதான் இந்த பஸ் கவுந்திருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடுறாங்க. கைதிகளை தேட ஆரம்பிக்கிறாங்க, மெயினா ரிச்சர்ட் கிம்லியே. ஏன்னா அவரு ஒரு ஒய்ஃப கொலை பண்ணிட்டு அவர் தப்பிச்சிருக்காரு இல்லைங்களா, அவருக்கு டெத் சென்டென்ஸும் வழங்கப்பட்டிருக்கு. சோ அவரை கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி இவங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்கும் போது இமீடியட்டா வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க, இமீடியட்டா அந்த இரவலையும் தேடி கண்டுபிடிப்பாங்க. அவர் என்ன பண்றாரு, காட்டு வழியா ஓடி ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு பேஷண்ட் இருப்பாரு, அவரு ரூம்குள்ள போயிட்டு அவருக்கு தெரியாம அவரு கோமால இருக்க மாதிரி இருக்கும். இவரு ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அங்க இருக்க ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து அவர் கிளம்ப பாக்குறாரு. அதுக்குள்ள போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் வந்துருது, இவரு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது மாதிரி ட்ரெஸ் மாத்திட்டு போயிருக்காரு அப்படின்ற விஷயம். அந்த ஏரியாவை நோட்டமிட ஆரம்பிக்கிறாங்க. அவரு கிளம்பி போனவர் ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்து தப்பிச்சு போயிருப்பாரு. போலீஸும் டக்குன்னு ஏரோப்ளைனு அது இதுன்னு முற்படுத்தி பட்டு வேகமா செயல்படுறாங்க. அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு துரத்துற
துரத்தி பிடிக்கிறாங்க, அவரை பாத்துறாங்க. ஒரு வழியா அவரை டிடெக்டிவ் துரத்திட்டு போகும்போது அவர் ஒரு பிரிட்ஜு கடியில போயிடுறாரு. அது ஒரு கெனல் மாதிரி இருக்கு, ட்ரெயினோட கெனல் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு போனோம்னா ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு படுவேகமா. ஆப்போசிட்ல பார்த்தா போலீஸ் பேட்ரோலும் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டரும் வந்து பிளாக் பண்ணிடுது ரோட்டை. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆம்புலன்ஸ்ல இருந்து குதிச்சு கடகடன்ட்டு அங்க ஒரு சிங்க் ஹோல் இருக்கும், அதுக்குள்ள நுழைஞ்சி கீழே பெரிய கால்வாய் இருக்கும், ட்ரைனேஜ் வாட்டர் போற கால்வாய் மாதிரி, அதுக்குள்ள இறங்கி போயிடுறாரு. பயங்கர புத்திசாலித்தனமா ஸ்மார்ட்டா டிடெக்டிவ் அதை கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த சிங்க் ஹோல் வழியா தான் போயிருக்காரு, நீங்க துரத்திட்டே போனா கண்டுபிடிச்சிடலான்னு. டக்குன்னு யாரு இறங்குறாங்க இல்லையோ அவரு இறங்கி பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வரும்போது அவரோட துப்பாக்கி கையில இருந்து கீழே விழுந்துருது. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹாரிசன் ஃபோர்ட் நின்னுட்டு இருக்காரு, கையில கன்னோட அப்படியே பாயிண்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துப்பாங்களே ஒழிய டக்குன்னு ஹாரிசன் சொல்றாரு, என் ஒய்ஃப நான் கொலை பண்ணல அப்படின்னு, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு டிடெக்டிவ் சொல்லிடுவாரு. இந்த வார்த்தை அவரை ரொம்ப ஊன் பண்ணிருக்கும், அவர் உண்மையதான் சொல்றாரு. இதை டிடெக்டிவ் புரிஞ்சுக்கல, யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்ல. ஏன்னா ஏற்கனவே இவருக்கு வந்து கோர்ட்ல எல்லா தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. டக்குன்னு நடுவுல ஒரு ஆக்சிடென்ட்ட நோட் பண்ண வந்தவர் தான் டிடெக்டிவ். சோ இவருக்கும் கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றதுனால இவரை இப்ப தேடி கண்டுபிடிக்கணும், அதுதான் இவரோட டார்கெட். அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. பட் அடுத்த செகண்ட் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு பெரிய அருவிங்க, அந்த அருவியை பார்த்தாலே பயமா இருக்கும், அது நயகரா ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், என்ன ஃபால்ஸ்னு சரியா தெரியல, அந்த ஃபால்ஸ்ல அப்படியே குதிப்பாரு பாருங்க. டிடெக்டிவ் அதை பார்த்துட்டு சிரிப்பாரு, தால் தரமா இவ்வளவு பெரிய ஃபால்ஸ்ல இருந்து குதிச்சிருக்கானே, ஒரு உயிரிழப்பானா, எதுக்காக இவன் குதிச்சானே தெரியல, அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி சிரிக்கிறாரு. டக்குன்னு யோசிக்காம ஸ்மார்ட்டா இந்த நீர்வீழ்ச்சில இருந்து கொட்டுற தண்ணி எங்கெங்க தேங்கி இருக்கோ, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஆப்போசிட்ல இருந்தும் சில பேர் வாங்க, இந்த சைட்ல இருந்து தேடிட்டு போங்க, இந்த கைதியை நம்ம தப்பிக்க விடக்கூடாது, காட்டுக்குள்ளயும் நாய்களை வச்சு தேடுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவர் மாதிரியே எல்லா ஏற்பாடும் பண்ணி தேடுறாங்க, ஹெலிகாப்டர் நாய்கள் எல்லாமே ஃபுல் செக்யூரிட்டியோட தேடுறாங்க. பட் அவரை கண்டுபிடிக்க முடியல, அவர் தண்ணியில நீந்தி வேற பக்கமா போயிடுவாரு. அவர் ஒரு காட்டுக்குள்ள செத்துக்குள்ள மறைஞ்சு படுத்திருப்பாரு. அவருக்கு அந்த கடைசி நிமிடங்கள், அவர் மனைவி கூட இருந்த கடைசி நிமிடங்கள் ஞாபகத்துக்கு வரும். அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி மனைவிக்கு உயிர் கொடுக்க ட்ரை பண்ணிருப்பாரு, ஆனா முடியாம போயிருக்கும். கொலகாரனை ஒரு பலமா தாக்கியிருப்பாரு, அந்த தாக்குதல்ல அவனோட கை உடைஞ்சிருக்கிறது, அவன் ஒரு மரக்கைய பொருத்தி இருக்கிறது அவருக்கு ஞாபகத்துக்கு வரும். நம்ம தான் இதை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. பக்கம் டிடெக்டிவ் எல்லாம் திரும்ப ஒரு ஏரோப்ளேன் எடுத்துட்டு கிளம்புறாங்க எங்க இருக்கான கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம ஹீரோ ஒரு பிரிட்ஜ் வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு வயசான அம்மா லிப்ட் கொடுக்கறாங்க கார்ல. இவர் நேரம் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு தன்னோட ஹேர் கலரிங் எல்லாம் மாத்திக்கிறாரு. இந்த பக்கம் டிடெக்டிவ்ஸ் கைதிகள் எத்தனை பேர் தப்பிச்சு போனாங்க, அதுல எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு எல்லா லிஸ்டையும் எடுத்து, ஒரு கைதி மட்டும் இன்னும் கிடைக்கவே இல்லை, அவனோட டெட் பாடியும் கிடைக்கல, சரி அவன் வீட்டை போய் பார்க்கலாம், அங்கதான் ரிச்சர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி போய் உள்ள பார்த்தா அந்த கைதி மட்டும் தான் இருப்பான். அங்க நடக்கிற போராட்டத்துல அவனை சுட்டு கொண்டுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கெத்தா வெளியில வந்து ஒரு PCO ல இருந்து ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. எனக்கு கையில செலவுக்கு காசு இல்ல, எனக்கு காசு வேணும், நான் என் ஒய்ஃப கொலை பண்ணல, கண்டிப்பா என் ஒய்ஃப கொலை பண்ணலவனா நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுக்கறாரு. அடுத்த சீன்ல டிடெக்டிவ் இதை கேட்டுட்டு இவர் எந்த இடத்துல இருந்து கால் பண்ணாரு, அங்க என்னென்ன நாய்ஸஸ் கேக்குது, அந்த சத்தத்தை வச்சு இவன் எந்த PCO ல இருந்து கால் பண்ணா அப்படிங்கறதெல்லாம் ட்ராக் பண்றாங்க. நம்ம பிரில்லியண்டா இருக்கும் இந்த சீனு. அடுத்த சீன்ல டிடெக்டிவ் பதில் சொல்றாரு, எதுக்காக அந்த கைதியை கொலை பண்ணன்ட்டு, ஏன்னா இவங்களோட ஆளை ஒருத்தனை புடிச்சு வச்சிருப்பாரு, சோ என்னோட ஆளை புடிச்சு வச்சு அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணா, அதனால நாங்க தற்காப்புக்காக கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு இந்த கால் அவர் கேட்பாரு. பயங்கர ஸ்மார்ட்டா ரோல் பிளே பண்ணிருக்காங்க. அடுத்த சீன்ல இவரோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு சார்லஸ் காட்டுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வர மாதிரி இருக்கு, ஒரு கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப கார் வாஷ் பண்றவன் டக்குன்னு மயமரிச்சு அவரோட கண்ணாடியை தொடக்கிறான். இவர் சத்தம் போடுறாரு, எனக்கு கார் கண்ணாடி எல்லாம் தொடக்க வேணான்ட்டு. டக்குன்னு இவர் சைட்ல இருந்து தட்டுறாரு ஹீரோ. இவர் கோபத்தோட திரும்பி பார்த்தவர், ரிச்சர்ட் ரிச்சர்ட் நீ எங்க இங்க, எனக்கு அர்ஜென்டா காசு வேணும், எனக்கு கொஞ்சம் காசு கொடு செலவுக்கு, காசை கொடுக்கறாரு, நீ எங்க தங்கி இருக்க அப்படின்ற விஷயம் எல்லாம் அவர் ஃப்ரெண்டு சார்லஸ் கேட்கும் போது இவர் எந்த பதிலும் சொல்ல முடியல. ஏன்னா பின்னாடியே ஒரு பேட்ரோல் நின்றுட்டு இருக்கோம். இவர் அடையாளம் கண்டுபிடிக்கலனாலும் ரோட்ல இது மாதிரி பார்க் பண்ண கூடாதுன்னு சொன்னோன்னு அவர் ஃப்ரெண்டு கிளம்பி போயிடுறாரு, இவரும் கிளம்பி போயிடுறாரு. அடுத்த சீன்ல எனக்கு இந்த கேஸ பத்தி ஒரு தெளிவான விவரமே இல்ல, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் என்ன போய் பிடிக்க சொன்னாங்க, அங்க இருக்க கைதிகளை தான் அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க, இந்த ரிச்சர்டுங்கிறது யாரு, எதுக்காக எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு இவர் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சிருப்பாரு. போலீஸ் எல்லாம் சொல்றாங்க இவர் பெரிய டாக்டர், தன்னோட ஒய்ஃப கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு. எதுக்காக இவரே ஆல்ரெடி ரிச், பெரிய புகழ் வாய்ந்த டாக்டர், இவர் எதுக்கு போய் ஒய்ஃப கொலை பண்ண போறாருன்னு, அவங்க ஒய்ஃப் அதை விட கோடீஸ்வரி, பணத்துக்காக கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொன்னோன்னா, இல்ல அதெல்லாம் இருக்காது, வேற ஏதோ இருக்கு, ஃபிஷியா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு இறங்குறாரு. இந்த பக்கம் ரிச்சர்ட் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்க போய் தங்கலான்ட்டு யோசிக்கிறாரு. பேஸ்மெண்ட்ல அவருக்கு ரூம் கிடைக்குது, அங்க போய் அவர் ஸ்டே பண்றாரு. அடுத்த சீன்ல போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு பிட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து இவரோட போட்டோவை எல்லா இடத்துலயும் ஒட்டுங்க, டெலிவிஷன் எல்லாத்துலயும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருங்க, பேப்பர்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க, எந்த ஒரு மீடியாவுக்கும் பயப்பட வேணாம், ஏன்னா இவர் வந்து தப்பிச்சு நல்ல ஒரு போன் காலும் நமக்கு பண்ணிருக்காரு, அந்த இடத்துல இருந்து விழுந்து அவர் இறந்து போல, சோ டெட் பாடியை தேடுறதை விட்டுட்டு இவர் தேட ஆரம்பிங்கன்னு
சொல்லி எல்லா நோட்டீஸும் கொடுக்கறாங்க. அதே மாதிரி இவர் இந்த பக்கம் ஆல்ரெடி தலையில வர அடிபட்டு இருக்கு இல்லையா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையிறாரு. ஹாஸ்பிட்டல் குறிப்பிடத்தக்க ஆக்சிடென்ட் கேசஸ் மட்டும் நிறைய பாப்பாங்க. அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கிறது, ரொம்ப சீரியஸான கேஸ், கை கால் போனது, இதெல்லாம் இங்க வரும். சோ இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த இடத்துல கை கால் போனவங்களுக்கும் கை கால் ஃபிட் பண்ற மாதிரியான இடமும் இருக்கு. இவர் என்ன பண்றாரு, தன் மனைவி கொல்லப்பட்ட அன்னைக்கு அந்த கொலகாரனை இவர் அடிச்சிருப்பாரு இல்லைங்களா, அப்ப அவன் கையில மரக்கட்டை இருக்கும் இல்லைங்களா, அதை இவரு லைட்டா உடச்சு விட்டுருப்பாரு எல்போ கிட்ட. சோ கண்டிப்பா அவன் எல்போ கிட்ட வந்து மாத்துறதுக்கு இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பான். இந்த இடத்துல கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும்ன்ற மாதிரி ஒரு துப்புரவு பணியாளர் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு கிளீனர் குளிச்சுட்டு இருப்பான். அவனோட ஐடி கார்டை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி போட்டோ எடுத்து பிரிண்ட் பண்ணி லேமினேஷன் பண்ணி ஓட்டி அந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் கடன் வாங்கி போட்டுக்கிட்டு நேரா உள்ள வந்து கிளீன் பண்ற மாதிரி வராரு. அதுக்குள்ள இந்த பக்கம் டிடெக்டிவ்ஸ் அவனோட ஃப்ரெண்ட் மீட் பண்ண போறாங்க. அவரு பெரிய டாக்டர் இல்லையா சார்லஸ், அவரு கூட படிச்ச எல்லா தகவலையும் பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரிச்சர்ட் இன்னைக்கு நான் காலையில தான் பாத்தேன்னு எல்லாரும் பக்குன்னு சிரிக்கிறாங்க. என்னப்பா நம்மளையா, காலைல தான் ரிச்சர்ட பாத்த அப்படின்னு அவர் ஏதாவது ஹெல்ப் கேட்டாரு அவங்க கிட்ட, இல்ல ஹெல்ப் நான் கொடுத்தேன் அது அவன் எதையுமே ஏத்துக்கலாம் அவன் போயிட்டான். எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு எவ்வளவுன்னு தெரியாது, பாக்கெட்ல இருந்த பணத்தை எடுத்து கொடுத்தேன். என்னோட டென்னிஸ் கிளப் பக்கத்துல நீங்க நினைக்கிற மாதிரி ரிச்சர்ட் எல்லாம் பிடிக்க முடியாது, அவன் இன்னசென்ட், அவன் கண்டிப்பா அவனோட ஒய்ஃபை கொலை பண்ணிருக்க மாட்டான். அது மட்டும் இல்ல அவன் பெரிய டாக்டர் இல்லாம பயங்கர ஹியூமானிட்டி கொண்டவன், அவனெல்லாம் நீங்க பிடிக்க முடியாது, பயங்கர ஸ்மார்ட் அவன் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு சார்லஸ் சொல்ல, அப்ப நாங்களாம் ஸ்மார்ட் இல்லையா அப்படின்னு டிடெக்டிவ் கேக்குறாரு. அடுத்த சீன்ல அடுத்து நேரா வந்து இவர் எடுத்து அந்த ரெண்டு வீட்டுல படுத்து தூங்குறாரு. அப்போ அவரோட தாட்ஸ் ஃபுல்லாவே மனைவி இருந்த அன்னைக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உள்ள வந்தா இல்லையா, அதுவும் அந்த கோர்ட் சீனும் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த நேரத்துல அவர் கனவுல அவர் ஒய்ஃப் வந்து எழுந்துக்கோ ரிச்சர்ட் அப்படிங்கும் போது டக்குன்னு வெளியில பார்த்தா பயங்கர பேட்ரோல் போர்ஸ் அவங்க வீட்டை நோக்கி ஓடி வராங்க. இவர் ஜன்னல் வெளியே பாக்குறாரு, இவரு தான் பிடிக்க வராங்கன்ட்டு இவர் என்ன பண்ணணும்னு திங்க் கூட பண்ண முடியல, இப்படி ஓடலாமா அப்படி ஓடலாமா திங்க் பண்ணா ஃபுல்லா வீட்டு சரௌண்டிங் பண்றாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா மேல ஏறி அந்த ஹவுஸ் ஓனரோட பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஒரு வழியா இவர் கீழே இருந்தது யாருக்கும் தெரியல, அப்படியே மறைஞ்சு இருந்துக்கிறாரு. அவன் ஏதோ ஸ்மக்லிங் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த நாள் விடிஞ்சோன்னா இவரை கிளம்பி ஹாஸ்பிட்டல் நோக்கி போறாரு. கொலகாரனோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாரு. அங்க கைகள் கால்கள் எல்லாம் செய்யப்பட்ட மாதிரி ஒரு இது தொங்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போனோன்னு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிற பர்சனல் ரூம் போறான். அங்க ஒரு லேடி சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவகிட்ட நான் கிளீன் பண்ண வந்திருக்கேன்னு டக்குன்னு நீங்க போய் கிளீன் பண்ணுங்கன்னு ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு அந்த விண்ட்ஷீல்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் கிளீன் பண்ற மாதிரி அப்படியே ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர்ல அவர் செக் பண்ணி பாக்குறாரு. தன் ஒய்ஃப் எந்த டேட்ல இறந்தாலும் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் டேட் போட்டு பாக்குறாரு. நிறைய லிஸ்ட் வருது, அதுல எல்போல யாருக்கு உடஞ்சிச்சு அதை யாரு சரி பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கறத பாக்குறாரு. ஒரு அஞ்சு பேரோட பேர் வருது, அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு பாக்கெட்ல வச்சுட்டு அந்த இடத்த கிளீன் பண்ண மாதிரி பண்ணிட்டு வெளியில வரலாம்னு நினைக்கிறாரு. வெளியில பார்த்தா பயங்கரமான ஆக்சிடென்ட், நிறைய பேஷண்ட்ஸ் கொச்ச கொச்சன்னு வந்திருக்காங்க. அந்த இடத்துல போலீஸோட நடமாட்டமும் அதிகமா இருக்கு. இவரு வெளியில போகலான்னு பாக்கும் போது பக்கத்துல ஒரு பேஷண்ட் சின்ன பையன் படுத்துட்டு இருப்பான். அங்க இருக்க டாக்டர் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஏப்ப வார்ட் பாய் இந்த பேஷண்ட கூட்டிட்டு அந்த ரூமுக்கு வா அப்படின்னு சொன்னோன்னே இவரு பேஷண்ட தள்ளிட்டே போறாரு. அப்ப அந்த டிடெக்டிவ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கைதி ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த போட்டோவை பாத்திருப்பான். அவங்க கிட்ட கேக்குறாரு, இவன் அவங்க வீட்டு கடையில இருக்கான், ஆமாங்க இவன் தான் என்னோட அம்மாவோட பேஸ்மெண்ட் கடையில இருக்கான், அது எங்க அம்மா வீடு அங்கதான் இருக்கானு எப்படிப்பா சொல்ற தெளிவா சொல்றியா அப்படின்னு ஆமா அப்படின்னு டக்குன்னு டிடெக்டிவ் அங்க போய் பாக்குறாங்க. இவரு என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரு அப்படிங்கறது மொத்தத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. எதுக்கு கைகள் எல்லாம் செய்யப்பட்ட மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி டிடெக்டிவ்க்கு ஒரு யோசனை வருது. இதுக்காக இது மாதிரி ஊனமுற்றோருக்கு கை செஞ்சிருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு போகணும்னு திங்க் பண்ணிட்டே போறாரு. அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்கு அதே சமயம் வராரு. இந்த பக்கம் ஹீரோ பேஷண்ட் ஒரு சின்ன பையங்கிறதுனால அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றத செக் பண்ணி பார்த்துட்டு தப்பா இருந்தோன்னு எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவனுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை எழுதிட்டு அவரோட சைனையும் போட்டுட்டு இது ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்ப வேண்டிய கேஸ்ன்ற மாதிரி ஆபரேஷன் தியேட்டருக்கும் அனுப்பி வச்சிருக்காரு. அடுத்த செகண்ட் இவர் கீழே இறங்கி நடந்து வந்தோன்னு டாக்டர் பார்த்துட்டு எங்கப்பா உங்ககிட்ட கொடுத்த பேஷண்ட்ட காணும், நான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ பாட்ட போயிட்டு இருக்கேன்னு அவரு எதுவும் சொல்லல, எனக்கு சும்மா ஹாபி நான் இது மாதிரி எல்லாம் எடுத்து பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. அடுத்த செகண்ட் அவங்க போலீஸ கூப்பிடுறதுக்குள்ள அவர் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அடுத்து டிடெக்டிவ் வந்தோன்னு அந்த டாக்டர் கேள்வி கேக்குறாங்க, ஏமா ஒரு குற்றவாளி உனக்கு தெரியாதா, போலீஸ்ல பேப்பர்ல நியூஸ்ல எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்க அவனோட முகம், நீ எதுக்குமா டக்குன்னு விட்டுணும்னு, சார் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இந்த நேரத்துல நான் டிவி பாக்குறதுக்கும் மத்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கும் டைம் இல்ல, எனக்கு அந்த ஆளு தப்பான வண்ணி எனக்கு தோணுச்சு டக்குன்னு போலீஸுக்கு போன் பண்ண, பட் அவரு அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்திட்டாரு, சோ ஹி இஸ் எ நைஸ் டாக்டர்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுது. அந்த இடத்துல ஒரு பேஷண்ட் கை இல்லாம வந்துட்டு இருக்கான். ஓ கை இல்லாத ஒருத்தவங்களுக்கு கைகள் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல எல்லாம் செஞ்சு வைக்கிற இடம் இதுதான் போல இருக்குன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் என்கொயரி பண்றாரு டிடெக்டிவ். மட்டும் இல்ல டிடெக்டிவ்க்கு ஒரு சந்தேகம் வந்து இந்த கொலைக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்து கை மாத்திருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாங்கி இந்த பக்கம் செக் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எடுத்துட்டு போன இந்த அஞ்சு டீல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு பிசிஓல இருந்து கால் பண்ணி எங்கெங்க இருக்காங்க அந்த அட்ரஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காரு. அஞ்சு பேர்ல ஒருத்தன் குற்றவாளியா ஜெயில இருக்கான், அவனை பாக்குறதுக்கு ஒவ்வொருத்தராக மீட் பண்ண முடியும். அந்த இடத்துல
பாத்தீங்கன்னா உள்ள ஒரு மைக்கும் வெளியில ஒரு மைக்கும் இருக்கும். கைதிகள்கிட்ட அப்படிதான் பேச முடியும். அந்த இடத்துல வெயிட் பண்றாரு. வர கைதி இவர் பார்த்தா அந்த கொலக்காரன் இல்ல, சாரி தெரியாம வந்துட்டேன், ராங் பர்சன் சொல்லிட்டு கிளம்புறாரு. சார் வந்துட்டீங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்க சார்னு அவன் சொல்ல, இல்லப்பா நான் போய் ஆகணும்னு சொல்லி கிளம்புறாரு. இந்த டிடெக்டிவ் இதே மாதிரி எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு ஒருவேளை இந்த கைதியா இருக்குமோ, நீ இவரும் அந்த பிரசனுக்கு வந்திருக்காரு, இவரு ஒரு பக்கம் படியில ஏறி வராரு, இவரு ஒரு பக்கம் படியில இறங்கி வராரு, சம போர்ஸா இவரு இறங்குறாரு, சம போர்ஸா அவர் ஏறாரு. ஆனா இவங்க வேற வேற படி மாதிரியே தெரியல, ஒரே படியில ஏறுற மாதிரி இருக்கு. டக்குன்னு பார்த்தா இவர் இந்த பக்கமா ஏறுறவரு, லைட்டா திரும்பி பாக்குறாரு. நம்ம டாக்டர் கெஸ் பண்ணி பின்னாடியே வந்து இவர் கீழே இறங்கி போவார் இல்லைங்களா, எட்டி பார்த்து ரிச்சர்ட் அப்படிம்பாரு. டக்குன்னு மேல நிமிந்து பாத்துருவாரு தன்னோட பேரை கூப்பிட்டோன. இவ்வளவுதான், சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவர் ஓட அவர் துரத்த பயங்கர போர்ஸா அவர் ஓடுவாரு, இப்படி அப்படியும் துரத்தி கடைசியில அங்க இருக்க போலீஸ் கிட்ட இவன் என்ன துரத்திட்டு வரான், இவனை புடிங்கணும்னு டிடெக்டிவ் புடிச்சுக்கிறாங்க. இவன் ஓடுறாரு. அந்த நேரத்துல பின்னாடி வந்த அசிஸ்டன்ட் எல்லாம், சார் அவன் தான் குற்றவாளி, அவனை பிடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் விட்டுறாங்க. துரத்திக்கிட்டே வராரு டிடெக்டிவ். என்னெல்லாம் டாக்டர் அந்த கண்ணாடிக்கு பின்னாடி வந்துடுறாரு. எனிஹவ் டிடெக்டிவ் விடாம சுடுறாரு, பட் கண்ணாடியில மட்டும்தான் படுது. டாக்டர் எஸ்கேப் ஆயிடுறாரு. அதோ ஒரு பிரஸ் மீட் வச்சு அவரை கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. அடுத்த சீன்ல சந்தேகத்துக்குரிய நபர் இன்னொருத்த வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிறாரு. அந்த இடத்துல போன உடனே இவருக்கு பயங்கர ஷாக்கு, ஏன்னா அந்த கொலகாரரோட போட்டோ அங்க இருக்கு. அதை பார்த்துட்டு அங்க இருக்க டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. ஒரு போட்டோல மட்டும் ஒரு பெரிய பணக்கார மில்லியனர் கூட சொல்லலாம், அவனோட போட்டோவும் இவனோட போட்டோவும் ஒன்னா இருக்கு. ஒருவேளை ஒரு பார்ட்டியில மீட் பண்ணோமே, அந்த பார்ட்டியில ஏதாவது லிங்க் ஆயிருக்குமோ, அது ஒரு ஃபேஷன் பரேட் மாதிரி நடந்திருக்கும், அவன் சொல்லிதான் நம்ம ஒய்ஃபை இவன் கொலை பண்ணிருப்பானோ அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ரெக்கார்ட்ஸ்ல பாதி போட்டோவை ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, அது மட்டும் இல்ல போலீஸுக்கும் கால் பண்ணி, சாரி என்ன கஷ்டப்பட்டு துரத்துனீங்க டிடெக்டிவ் சார், பட் உங்களை ஓட விட்டுட்ட மன்னிச்சுக்கோங்க, பட் அன்னைக்கு கிட்டன இல்ல நான் என்ன வார்த்தை கடைசியா சொன்ன சொல்லுங்கன்னு, இல்லப்பா நீ கண்ணை என் முன்னாடி நீட்டிட்டு இருந்த, இல்ல நான் என்ன வார்த்தை நான் சொன்னேன் அதுக்கு நீ என்ன பதில் சொன்னீங்க சொல்லுங்க பாக்கலான்னு, முன்னாடி நீ கொலை பண்ணலன்னு சொன்ன அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு, அது எனக்கு தேவையில்லாத விஷயம் சொன்னீங்க சார், உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா அது, என் ஒய்ஃப் இறந்தது உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா, அதை நான் கண்டுபிடிக்க தான் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டிய கொண்டது யாரும் நான் கண்டுபிடிக்காம ஓய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போனை ஹேங் பண்ணாம அப்படியே வச்சுட்டு போறாரு. ஏன்னா இவருக்கு தெளிவா தெரியும் போலீஸ் இவரை ட்ரேஸ் பண்ணுதுன்ட்டு. சோ ட்ரேஸ் பண்ணி வரட்டும், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிக் பிஷ் காத்திருக்குன்னு சொல்லிட்டும் வைப்பாரு. அங்கிருந்து டிடெக்டிவ் வந்து இங்க செக் பண்ணி பார்த்தோன்னா இங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இவன் யாரு, இவனுக்கும் ரிச்சர்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு அங்க இருக்கவன விசாரிக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஒரு கை இல்லாம வந்து நிக்கிறான். சார் எனக்கு கையே இல்ல, அவர் ஒய்ஃப நான் கொலை பண்ணிருப்பானா என்ன சார், கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் வந்து என்ன கேட்டுட்டாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டேன், முடிஞ்சா ப்ரூஃப் பண்ணி பாருங்க சார், ஆல்ரெடி நான் ஒரு ஹேண்டிகேப்ட், கொலகாரனை பிடிக்கிறத விட்டுட்டு என்ன வந்து வந்து புடிச்சிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்ல ரிச்சர்ட் இந்த இடத்துல இப்ப வந்து கால் பண்ணாரு உங்களுக்கு தெரியுமான, அப்படியா எதுக்காக வந்தாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரிச்சர்ட் நான் யாருன்னு தெரியாது அப்படின்னு இந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு, இவர் யாருன்னு தெரியுமான்னு, இவர் எனக்கு தெரியும் ஒரு பெரிய மில்லியனர், அவர் கூட எனக்கு ஃப்ரெண்ட் இருக்குன்னு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் இந்த பக்கம் விசாரிக்கிறாரு. அந்த மில்லியனர் ரீசெண்டா தான் இறந்து போயிருக்காரு, சோ அவரும் இந்த கொலைக்கு காரணம் கிடையாதுங்க. அடுத்து யாருன்னு கண்டுபிடிக்கும் போது இவருக்கு ஒரு டவுட் வருது, தன்னோட பதவி மேல யாருக்கோ ஒருத்தருக்கு ஆசை இருக்கு, அதனாலதான் நம்ம ஒய்ஃப கொலை பண்ணிருக்காங்க, நம்ம ஒய்ஃப கொலை பண்ணவன் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரோட அரெஸ்ட் பண்ணும், அது மட்டும் இல்லாம ஒரு அங்கீகாரம் இல்லாத மருந்த வெளியில விடணுங்கிறதுக்காக தான் இந்த சதி செயல் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடறாரு. அந்த மருந்துக்கான சாம்பிள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல போய் செக் பண்ணி பாக்குறாரு. அந்த லேடியே ஆல்ரெடி டிடெக்டிவ் வந்து மீட் பண்ணிருப்பாங்க, வந்தா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன் மாதிரி தான் அந்த லேடி சொல்லிருப்பாங்க. ஊர் உலகத்துல ஒரு நல்ல பேரை மட்டும்தான் அவர் சம்பாதிச்சு வச்சிருப்பாரு, சோ எல்லாரும் அவரை நல்லவர் மட்டும்தான் சொல்லுவாங்க. இது டிடெக்டிவ் கிட்ட ஒரு இம்ப்ரெஷன் உண்டு பண்ணும். இந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல மீட்டிங் எங்க நடக்குதுன்னு அங்க போறதுக்காக ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாரு. அப்ப பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கும், அந்த பேப்பரை ஒருத்தன் படிச்சுட்டு இருப்பான், இவரை ஃபாலோ பண்ணி அந்த கொலக்காரன் இருக்கான் இல்லைங்களா அவனும் அந்த ட்ரெயின்ல ஏறிப்பான். அந்த இடத்துல கொலக்காரன் வந்து இவரை தாக்குறதுக்கு வந்திருப்பான், அங்க இருக்க போலீஸும் இவரை தாக்க வருவாங்க, அங்க பெரிய ஃபைட்டே நடக்கும். அந்த இடத்துல இருந்து இவர் தப்பிச்சு நேரம் இங்க ஒரு பெரிய மீட்டிங் நடக்கும். அந்த இடத்துல சார்லஸ் தான் ஒரு பெரிய டாக்டர், அவராலதான் இந்த கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு மருந்த பத்தி வெளியில சொல்லிட்டு இருப்பாங்க. சார்லஸும் பெருசா மேடை மேல ஏறி பேசிட்டு இருப்பாரு. அப்ப ரிச்சர்ட் அந்த இடத்துக்கு வராரு, அப்படியே ரொம்ப ஸ்லோவா நெருங்கி வராரு. சார்லஸ் அதை பார்த்துட்டு, ஐயோ என் ஃப்ரெண்டு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கான், அவனுக்கு அவன் ஒய்ஃப கொலை பண்ணான்ற பழி அவனை சுத்திட்டு இருக்கு, ரொம்ப நல்லவன், அவன் கூட ஒரு சின்ன டீ மட்டும் சாப்பிட்டு வர அப்படின்ட்டு எஸ்கியூஸ் கேட்டுட்டு வெளியில வந்து, நீதான் என் மனைவிய கொலை பண்ண இல்லையா, புல் இன்வெஸ்டிகேஷன்ல கடைசியா நீதான் வந்து நிக்கிற அப்படின்னு ஒரு பெரிய ட்விஸ்ட போட்டு உடைப்பாரு. பாருங்க நமக்கே அப்படியே தோணும், அடப்பாவி நீயா அப்படிங்கிற மாதிரி. கடைசி வரைக்கும் அவர் ஃப்ரெண்டு சார்லஸ் ஒரு இடத்துல கூட கெட்டவர் மாதிரி நடந்துக்கவே மாட்டாரு, ஃப்ரெண்டே விட்டு கொடுத்துருக்க மாட்டாரு. அடுத்த செகண்ட் பார்த்தா ஒரு சேர் எடுத்து மண்டையிலே வைக்கிற, அந்த இடத்துல பெரிய ஃபைட்டே நடந்துட்டு இருக்கு. சர்வேலன்ஸ் கேமரா முக்கியமான இடங்கள்ல பொருத்தப்பட்டு இருக்கு, சோ அதை வச்சு இந்த பில்டிங்ல எங்க இருக்காருன்னு செக் பண்ணி டிடெக்டிவும் துரத்திட்டு போறாரு. இந்த இடத்துல பெரிய ஃபைட்டே நடக்குது, பயங்கரமா தாக்குறான் சார்லஸ் ரிச்சர்ட். இதுவா இருந்தாலும் போட்டி போறாம இருந்திருந்தா என்ன கொலை பண்ணிருக்கலாம்
இருக்கிறதுனால எதுக்காக என் ஒய்ஃப கொலை பண்ண அப்படிங்கிற கேள்வியும் கேட்பாரு. சார்லஸ் படு மோசமா இருப்பான், ஒரு பக்கம் டிடெக்டிவே சுட வருவான், பின்னாடில இருந்து ரிச்சர்ட் வந்து சார்லஸ பலமா அடைச்சிடறான். அடுத்த சீன்ல டிடெக்டிவ் துப்பாக்கியை காமிச்சதுக்கு அப்புறம் துப்பாக்கியை கீழே போட்டுட்டு அவரு சரண் ஆயிடுறாரு. அங்க இருக்கிற சார்லஸையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்ல, கொலை பண்ண அந்த கொலைக்காரனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. டிடெக்டிவ் சார்லஸோட கார்ல ஏறி அவர் கை விலங்க அவுத்து விட்டுட்டு, நீங்க குற்றவாளி இல்லன்னு எனக்கு தெரியும். அந்த இடத்துக்கு பிரஸ் மீடியா ஜக ஜகன் கூட்டம் வந்து நிக்கும் பாருங்க. ஓவரால உலகத்துக்கே தெரிஞ்சது சார்லஸ் ஒரு கெட்டவன், அயோக்கிய, ஒரு மர்டரர் அப்படின்னு. ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு கார்ல கெத்தா அப்படியே போவாங்க. படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சமே இல்லாம சும்மா கில்லி மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.